அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பச்சரிசியை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு செஞ்சுருக்கிறோம். இது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது, சத்தானது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு அரிசி வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா சூடாகட்டும், அரிசியை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன். இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து பச்சரிசி தான் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து வெளியில் போய் சமைக்கலை. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் தோட்டம் இருக்குது. வீட்டு தோட்டத்துக்குள்ளே தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பச்சரிசி வந்து உங்களுக்கு புழுங்கரிசி மாதிரியே வந்து நல்லா வறுபடாது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், கருப்பாகாமல் இந்த பதம் வந்தோடனே இறக்கிடுங்க. இதே மாதிரி எல்லா அரிசியும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா எல்லா அரிசியும் பொறிச்சாச்சு. இதை நல்லா ஆறட்டும். ஆற விட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியை நல்லா கொதிக்கட்டும். இது கூட நம்ம இது கூட நம்ம வெள்ளத்தையும் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும், அது நல்லா நம்ம தண்ணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்துங்க. இதை நல்லா கரையிட்டு அதுக்குள்ளே நம்ம பொரியல்ஸை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூடி வச்சிடலாம். தேங்காய் திருவிடலாம். தேங்காய் வந்து நல்லா சன்னமாக இந்த மாதிரி திருவிங்க. ஒரு மூடி திருவிட்டேன். இப்போ பாருங்க, அரிசி நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வெள்ளம் வந்து அடுப்பில் கொதிச்சிக்கிட்டு இருக்க, வடிகட்டிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினா சக்கரை பாவை ஊற்றிடலாம். தண்ணி நம்மளுக்கு கொதிக்க வேண்டாம், இந்த மாதிரி சூடாகுனா போதும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பொரியரிசி மாவை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். கட்டிடலாமா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கட்டிடலாமா, நல்லா கிண்டிடுங்க. கீழே அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும், அரிசி மாவு வந்து உங்களுக்கு இழுத்துடும். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூ வச்சுடுங்க, கொஞ்சமாக மட்டும் அள்ளி போய் சேர்த்துக்குங்க மாவில். பாருங்கள், தண்ணி வந்து உங்களுக்கு மூணு கப்பு ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து அரிசி மாவு வந்து சீக்கிரமாக தண்ணியை எழுத்தணும், மாவும் கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே தண்ணியில் போட்டுக்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் லேட்டாக போட்டிருக்குறேன். பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும். ஆற விட்டு நம்ம பிடிச்சிடலாம் உருண்டை. இந்த மாதிரி அகலமான தாம்பளத்தில் எடுத்து இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆறி வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் ஆறிட்டும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சரிசி, தேங்காய், ஏலக்காய், வெல்லம், இது தான். பாருங்கள், நல்லா வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்து நல்லா பசஞ்சிடலாம். இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம். கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி தொட்டானு தொட்டுங்க, அப்படி இல்லைன்னா நெய் தேய்ச்சிங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி நல்லா உருட்டிக்கிங்க. தண்ணியை வந்து நான் அடுப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அடுப்பில் வந்து தண்ணி சூடாகிட்டு இருக்குது, அதை காமிக்கல. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி தேங்காய் பூவில் சேர்த்துங்க. இதேமாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தட்டில் ஒன்றுமே வைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளே வச்சு செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம கடையில் போய் குழந்தைங்களுக்கு திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு போய் வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி உருட்டிட்டு தேங்காய் பூ அப்படி உதிர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒட்டாது, கொட்டிடும். இதேமாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டோம், அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு அவியிலே வெந்துடும் இது. பாருங்கள், எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு, தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகிடுச்சு.
கீழே உள்ள இட்லி தட்டு வச்சுருக்கிறேன். இது மேலே நீங்கள் வந்து துணி வச்சானு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வாழையில இருந்துச்சுன்னா வாழையில கூட வச்சுங்க. இதோட வாசமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மேலே நம்ம ஒட்டி வச்சுருக்கிற உருண்டையை வச்சு வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க நல்லா ஆவி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இது நல்லா ஆறட்டும், வேறு தாம்பழத்துக்கு மாற்றிடலாம். நம்ம தேங்காய் பூ சேர்த்ததெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே உதிர்ந்து கொட்டலை, எல்லாமே வந்து இந்த உருண்டையில் இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம சூட்டோடு சாப்பிட்றதோட நல்லா ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க உருண்டை ரெடி ஆயிடுச்சு, பசங்க எல்லாம் வந்துட்டாங்க, இப்போ சாப்பிட்றலாம். எடுத்துங்க, அப்படியே ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்துங்க. அப்படியே எடுத்து ஆட்டை கொடுங்க. அரிய அரிய எடுத்துக்கோங்க. எப்படி தம்பி இருக்கு? நல்லா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா நல்லா இருக்கு. கேக்கு மாதிரி இருக்கு. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த தேங்காய் பூவோட சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா பசையிறப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நான் நெய் சேர்க்கல. எங்கள் அம்மா வந்து பச்சரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லாரும் சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க. எங்கள் பசங்க சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க. ஃபேஸ்புக் பேஜில் வந்து மை கண்ட்ரி புட்ஸ் பேரில் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோலாம் நிறையா போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.